அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையான குரூப் நண்பர்களே, அன்பிற்கினிய தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் நல்லடியார்களே, நாள்தோறும் நான் விஷயங்கள் என்ற தலைப்பில் 51வது நாளாக இன்று ஒரு 4 விஷயத்தை பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஹதரத் அபு உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னதாக ஒரு 4 விஷயங்களை கூறுகிறார்கள். அதாவது, ஒரு மனிதர் இறந்ததற்கு பிறகு அவருக்கு அவர் வாழுகிற போது செய்த நன்மைகளில் சிலது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். அப்படி வந்து கொண்டிருக்கிற நபர்களில் ஒரு 4 நபரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள். அதிலே ஒருவர் ரஜுலுன் மாத்த முராபித்தன் ஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்ட, தன்னை கடமையாக்கி கொண்ட, தன்னுடைய உயிரை எந்த நேரத்திலும் கொடுப்பதற்கு தயாராக வைத்திருந்து இறந்த ஒரு மனிதர். அவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டு இறந்தாலும், அல்லது அதே சிந்தனையிலே இயற்கையில் இறந்தாலும், அவர் இறந்ததற்கு பிறகு இந்த மண்ணிலே இஸ்லாத்திற்காக செய்கிற தியாகங்களில் செய்யக்கூடியவர்களுக்கு கிடைக்கிற கூலியில் இவருக்கும் ஒரு கூலி அவருடைய மண்ணறைக்கு வந்து கொண்டிருக்கும் என்றார்கள். 2வது நபர் வரஜிலுன் அல்லம இல்மன், ஒரு கல்வியை கற்றார். மார்க்க விஷயத்தில் ஒன்றை அவர் கற்று பிறருக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். இவரிடத்தில் படித்தவர்கள் இவர் கற்றுக் கொடுத்ததின் பிரகாரம் அமல் செய்யும் போதெல்லாம் ஃபஅஜ்ருஹு யஜ்ரி அலைஹி மா உமில பிஹி, அந்த பாடத்தை வைத்து அமல் செய்யப்படும் போதெல்லாம் அதற்குண்டான கூலி இந்த இறந்து போன ஆலிமுக்கும் வந்து சேரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 3வதாக வரஜுலுன் அஜ்ரா சதக்கத்தன், தான தர்மத்தை ஒரு மனிதர் செய்து கொண்டே இருக்கிறார். ஃபஅஜ்ருஹா லஹு மா ஜரத், அந்த தான தர்மத்தின் மூலமாக என்னென்ன நன்மைகள் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அவைகளுக்குண்டான கூலி அனைத்தும் இவர் இறந்ததற்கு பிறகும் இவரை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். 4வதாக ஒரஜிலுன் தரக்க வலதன் சாலிஹன் எதுவும் லகு, தந்தைக்கு துவா செய்கின்ற நல்ல பிள்ளையை விட்டு சென்ற ஒரு மனிதர், இவருக்கும் இவர் இறந்ததற்கு பிறகு இவருடைய மகன் செய்கின்ற நல்ல நல்ல காரியங்களுக்கு கிடைக்கிற நன்மைகள் விடுபடாமல் இவருக்கு வந்து சேரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன இந்த தகவல் அஹமத், பசார், தபரானி போன்ற கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அருமையான பெருமக்களே, ஒரு மனிதனுடைய உலகியல் வாழ்வின் நோக்கம் நாம் இறந்ததற்கு பிறகு நம்முடைய மண்ணறைக்கு என்ன தேவையோ அதை தேடுவதுதான் என்பதை இந்த நபிமொழி நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. மண்ணறை வாழ்க்கை, அது எவ்வளவு சிறப்புக்குரியவர்களாக இருந்தாலும் அந்த மண்ணறை வாழ்க்கையில் அவர் சிரமப்படாமல் அடுத்த படித்தரத்திற்கு அவர் போக முடியாது என்பதை ஹதீஸ் ஷெரீஃப் நமக்கு அழகுபட ஞாபகப்படுத்துகிறது. ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாறெல்லாம் நமக்கு தெரியும். இஸ்லாமிய ஹலீஃபாக்களிலே 3வது ஹலீஃபா ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இஸ்லாத்திற்காக அள்ளி அள்ளி கொடுத்து வாரி வழங்கி அதை பார்த்து சந்தோஷப்பட்டு ரசித்தவர்கள் ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் சில நேரங்களிலே தங்களை அறியாமலே அழுவார்கள் என்று ஹதீஸ் ஷெரீஃப் பதிவு செய்திருக்கிறது. அவ்வாறு அவர்கள் அழுகின்ற இடங்களிலே முக்கியமான ஒரு பகுதி மண்ணறை என்றும் ஹதீஸ் ஷெரீஃப் பதிவு செய்திருக்கிறது. அருமையான பெருமக்களே, சஹாபாக்கள் அவர்களிடத்திலே கேட்டிருக்கிறார்கள் என்பது
ஹதீஸிலே தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றியெல்லாம் பேசப்படுகிற போது அழாத நீங்கள் கபூரை பார்த்தவுடனே அழுது விடுகிறீர்களே. அழுகையும் சாதாரணமான அழுகை அல்ல, அவருடைய தாடி நனைகிற அளவிற்கு அவர்கள் அழுவார்கள் என்றும் ஹதீஸ் பதிவு செய்திருக்கிறது. என்ன காரணம் என்று கேட்கும்போது அவர்கள் சொல்லுவார்களாம், ஒரு மனிதனுடைய மறுமையின் பல படித்தரங்களில் இது முதல் படித்தரம். இதிலே ஒரு மனிதன் வெற்றி பெற்றுவிட்டால் இதை தாண்டிய பகுதியில் வெற்றி பெறுவது அவருக்கு ரொம்ப லேசாக ஆகிவிடும். இன்னல் கபுர அவ்வளவு மன்சிலும் மின் மனாசிலில் ஆஹிரா ஃபஇன் நஜா மின்ஹு. கபுர் என்பது மறுமையின் வீடுகளில் முதல் வீடு. அந்த வீட்டில் ஒரு மனிதன் வெற்றி பெற்றுவிட்டால் ஃபமா பழதகு ஐசரு மின்ஹு, அதற்கு பிறகு உள்ள வீட்டிற்கு செல்வது ரொம்ப லேசாக ஆகிவிடும். வைன்லம் எஞ்சு மின்ஹு ஃபமா பழதகு அஷத்து மின்ஹு. இந்த கபூர் என்ற வீட்டில் ஒரு மனிதன் வெற்றி பெறவில்லை என்றால் அதை தாண்டி போகிற இடம் இருக்கிறதே அது அதைவிட கடுமையாக இருக்கும் என்று ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு இவ்வாறும் ஹசரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இன்னொரு தகவலையும் சொன்னார்கள். மாரைத்து மல்லரன் கத் இல்லா வல் கபூர் அஃலாஉ மின்ஹு. உலகத்தில் ஒரு மனிதன் பலவிதமான இடங்களை பார்க்கிறான். சில இடங்களை பார்க்கிற போது நமக்கு பயம் வரும். இப்படி மனிதன் பயப்படுகின்ற வேறு சிந்தனையோடு கடுமையாக இருக்கின்ற பல இடங்களில் கபரை விட வேறு இடம் உலகில் எதுவும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு பார்வை இடம் கபூர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னதையும் ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஞாபகப்படுத்துகிற இந்த தகவல் திருமதி கிதாபிலே இப்னு மாஜா கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமையான பெருமக்களே, ஹசரத் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய ஈமானை பற்றி அவருடைய புனிதத்துவத்தை பற்றி அறியாதவர்கள் யாரும் கிடையாது. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வஃத்தாகிற நேரத்திலே அவர்கள் அன்னை ஆயிஷா ஃபாத்திமா அம்மாவை அழைத்து ஒரு ரகசிய செய்தியை சொல்லும்போது அவர்கள் அழுதார்கள். பிறகு அழைத்து இன்னொரு ரகசியத்தை சொல்லும்போது சிரித்தார்கள். பிறகு அன்னை ஆயிஷா அம்மா அவர்கள் விசாரித்து அதை பற்றி தெரிந்து கொண்டார்கள். முதலிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து சொன்ன ரகசிய செய்தி நான் விரைவிலே இறந்து விடுவேன் என்பது. இதை கேட்டுத்தான் அன்னை ஃபாத்திமா அம்மா அழுதிருக்கிறார்கள். இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து சொன்ன ரகசிய செய்தி, பரவாயில்லை நான் இறந்ததற்கு பிறகு நீயும் இறந்து விடுவாய், நான் போனதற்கு பிறகு என் பின்னால் நீயும் வந்து விடுவாய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னதை கேட்டு அன்னை ஃபாத்திமா அம்மா சிரித்தார்கள் என்பது அன்னை ஆயிஷா அம்மா அவர்கள் அறிவித்த ஹதீஸின் வழியாக இந்த சமுதாயம் தெரிந்து கொள்கிறது. அப்போ மறுமையின் வாழ்க்கை மன்னரை வாழ்க்கையை தன் தகப்பனாருக்கு பின்னாலே சந்தோஷமாக செல்வதற்கு ஏற்றுக்கொண்டவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த கொஞ்ச காலத்திலேயே அன்னை ஃபாத்திமா அம்மாவும் இறக்கிறார்கள். அவருடைய ஜனாசா அடக்கப்படுகிறது. ஹசரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹசரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சேர்ந்து அவர்களை அடக்கிவிட்டு மனம் தாங்காமல் ஹசரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மன்னரை பார்த்து, இங்கே அடக்கப்பட்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய புனித மகளார் அன்னை ஃபாத்திமா, ஒரு உயர்ந்த குடும்பத்தை சார்ந்த பெண்மணி அன்னை ஃபாத்திமா, நீ மென்மையாக நடந்துகொள் என்று கபரை பார்த்து பேசும்போது அங்கிருந்து ஒரு சப்தம் வந்ததாம், இந்த கபூர் என் வீட்டிலே எந்த வம்சத்தை சொல்லியும் தப்பிக்க முடியாது, எந்த குலப்பெருமையை சொல்லியும் தப்பிக்க முடியாது, மாறாக யாருடைய அமல் இஹ்லாஸாக இருக்கிறதோ, யாருடைய நன்மை கூடுதலாக இருக்கிறதோ அவர் மாத்திரம்தான் இங்கே தப்பிக்க முடியும் என்று அவருடைய மன்னரை பகுதியிலிருந்து சத்தம் வந்ததாக பதிவு செய்யப்பட்ட
இந்த செய்தி துரத்து நாசியின் என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி மன்னரை வாழ்க்கைக்கு தேவை ஏராளமான நன்மைகள். அந்த நன்மைகள் மன்னரைக்கு நம்மை காப்பாற்றிவிட்டால் அதை தாண்டி நாம் சொர்க்கத்தை அடைவது ரொம்ப ஈஸியானது என்பதனால்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் உங்களுடைய மன்னரை வாழ்க்கைக்கு நன்மையை தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள். அந்த நன்மையை மேலே சொன்ன நான்கு பேர்களும் தக்க வைத்துக் கொள்வார்கள் அவர்கள் இறந்ததற்கு பிறகும் என்பதை இந்த ஹதீஸ் ஷெரீஃபின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். வல்ல ரஹ்மான், வாழ்கிற போது நம்முடைய மறுமைக்கு என்ன தேவையோ, நம்முடைய மன்னரை வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை சேர்த்து வைப்பதற்கு வல்ல ரஹ்மான் நமக்கு நல் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நாளை வேறொரு நான்கு விஷயங்களில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.